கடலை அணைய ஆனந்தம் கண்டாரெல்லாம் கலந்துண்ண இடரே பெருக்கி ஏசற்றிங்கே ஏசற்று இங்கு இருத்தல் அழகோ அடினாயேன் உடையாய் நீயே அருளிதி என்று உணர்த்தாது ஒளிந்தே கழிந்தொழிந்தேன் சுடரார் அருளால் இருள் நீங்க ஜோதியினித்தான் துணையாய். ஒரு இருளை நீக்கணும்னா எது நீக்க வல்லது? சுடர் தான் நீக்க வல்லது. சுடர் வந்து புறத்தில் தோன்றக்கூடிய சுடர் அல்ல, இது வந்து அகத்தில் தோன்றக்கூடிய சுடர். அப்ப இருளை நீக்க வேண்டுமானாலும் அக இருளை முதல்ல நீக்கி கொள்ளணும். இந்த அகத்தில் என்ன இருள் இருக்கு, அகத்துக்குள்ள எங்கே இருக்குமா இருள், அது எப்படி இருக்கு, கருப்பா இருக்குமா அந்த இருள், அல்லது நீல கலர்ல இருக்குமா, என்ன கலர் இருக்கு. ஜோதி இனித்தான் நல்காய், எனக்குள்ள ஜோதியாக இருந்து அந்த ஒளியை நீ பெருக்கினாயானால் சுடரார் அருளால் இருள் நீங்க ஜோதி இனித்தான் சுடரார் அருளால் இருள் நீங்க. இந்த இருள் நீங்க வேண்டுமானால் சுடர் அருள் வேணும். அந்த சுடர் அருளை நமக்குள்ளே எழுப்பக்கூடிய ஞானத்தை இறைவன் தர வேண்டும், அப்போ தான் இருள் நீங்கும். அப்போ அப்படி இருள் நீங்கிச்சுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும்ல. எப்போவுமே வந்து நம்ம எல்லாமே ஒரு பிஸ்னஸ் தானே பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம இறைவன்கிட்ட அன்பு செலுத்தினாலும், மனைவிட்ட கணவன் செலுத்துகிற அன்பு, கணவன்கிட்ட மனைவி செலுத்துகிற அன்பு, கிவ் அண்ட் டேக் பாலிசி. நீ ஒன்றை தந்தா நான் ஒன்றை தரேன், கொண்டும் கொடுத்தும் குடிகுடி பிறந்த ஈஸ்வர் காலானது அருளடியவர்கள் நிலை. இங்கே இவங்க ஒன்றை கொடுத்து அவர்கள் ஒன்றை எடுத்துக்கொண்டு, அது மாதிரி நீ 10 பவுன்னாக, 15 பவுன்னாக, 20 பவுன்னாக, நான் இவ்வளவு ரொக்கம், இவ்வளவு ரொக்கம் கொடுத்தா இவ்வளவுக்கு பட்டு எடுக்கணும், இவ்வளவுக்கு பண்டம் பலகாரம் கொடுக்கணும், இதெல்லாம் ஒரு ஒரு கொடுப்பதும் எடுப்பதுங்கிறது ஒரு இன்ப அனுபவத்திற்கா இது? இது ஒரு பிஸ்னஸ்ஸு. வாழ்க்கையில் இவன் நான் இந்த படிச்சிருக்கிறேன், இவன் இவ்வளவு தகுதியானவன், இவ்வளவு என்னுடைய குழந்தைய வச்சு இவன் இவ்வளோ காப்பாற்றக்கூடியவன், இவனை நம்பி நம்ம பொண்ணை கொடுக்கலாம். அன்பிற்காக வேண்டி, அன்பு பரிமாற்றத்திற்காக வேண்டி, அன்பு அருளாக பரிணமித்து, அருள் வந்து ஞானமாக பரிணமித்து, ஞானம் ஜோதியாக பரிணமிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இந்த அருள் கூட்டத்துக்கு உரியதை தவிர பொருள் கூட்டத்துக்கு எதுன்னு. நான் வந்து இதை வச்சுருக்கிறேன், நான் ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி வச்சுருக்கிறேன், இவன் இந்த பொண்ணை வச்சு காலங்கழிப்பான், அப்போ இவனுக்கு நம்ம ஒரு கார் வாங்கி கொடுத்துடலாம். ஏன்னா இவன் சம்பாதிக்கிற இந்த 1 லட்சமோ 2 லட்சமோ என் பொண்ணுக்கு சொந்தம், அப்போ என் பொண்ணு சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் ஒரு கார் வாங்கி கொடுத்துட்றேன், ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்றேன், அப்போ அவன் அந்த 2 லட்சத்தையும் என் பொண்ணுக்காண்டியே எல்லாமே செலவழிச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த பக்கமாக திரும்பி பார்க்கக்கூடாது, திரும்பி பார்த்தா இதெல்லாம் போயிடணும். அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்களில் நம்ம இப்போ அன்புங்கிறது இப்படி ஒரு இடையாக இங்கே பாரு, இவங்க அன்பாக அந்த பிள்ளைக்கு இதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க. அன்பு இல்லை இது, இது ஒரு பிஸ்னஸ். ஆனால் அருளடியவர்கள் அப்படி இல்லை, கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசக்காலாக. நாங்கள் எதை கொண்டு கொடுக்க, எதை கொல்ல போகிறோம், எதை கொடுக்க போகிறோம், இந்த ஊன்னாரும் சரீரத்தை இறைவன்கிட்ட கொடுத்து ஒளிபற்ற சரீரத்தை வாங்க கொள்ளக்கூடிய ஒரு அருட்தகுதி இறைவனுக்கும் இறையடியவர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கருத்து பரிமாற்றம், ஒரு விற்பனை இது. இறைவன் நம்மகிட்டருந்து எதையுமே எதிர்பார்க்கல, அவன் நம்மளுடைய ஊர்நாரும் சரீரத்தை எடுத்துக்கொண்டு ஒளிபொருந்திய நிலையை நமக்கு தரப்போகின்றான். இது எவ்வளோ பெரும் கருணை பாருங்க. அந்த கருணையை இறைவன் செய்கின்றான் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாரு. நான் வந்து சுடரார் அருளால் இருள் நீங்க ஜோதி இனித்தான் துணியாய, என்னுடைய இருள் நீங்குவதற்கு உன்னுடைய சுடர் அருளுங்கக்கூடிய அருளை ஜோதி நீ எனக்கு நல்க வேண்டும். அப்படி நல்குனா எனக்கு என்ன கிடைக்கும்? கடலையே அணைய ஆனந்தம். எல்லா அருள் அடையவர்களும் இப்படி ஜோதியை உள்வாங்கி கொண்டவர்களாக என்ன செஞ்சாங்க? கடலே அணைய ஆனந்தம். ஆனந்தம்ங்கிறது ஒரு ஃபோன் மூலமாகவோ, அல்லது ஒரு நகை மூலமாகவோ, ஒரு புடவை மூலமாகவோ, ஒரு வீடு மூலமாகவோ, ஒரு கார் மூலமாகவோ வரக்கூடியதல்ல. கடலே அணை, கங்கு கரை இல்லாத கடல், அதுக்கு எல்லையே நிர்ணயிக்க முடியாது. இந்த கடல் இவ்வளோ நீளம் கொண்டது, இவ்வளோ அகலம் கொண்டது, இவ்வளோ ஆழம் கொண்டதுன்னு யாராலும் நிர்ணயிக்க முடியாது. கடலே அணைய ஆனந்தம் எல்லாம் யார் கவர்ந்து உண்கின்றார்கள்? உன் அருளடியவர்கள் கவர்ந்து உண்கின்றார்கள். எதனால் கவர்ந்து உண்கின்றார்கள்? ஜோதியை உள்வாங்கி கொண்டு இருளை ஒழித்து விட்டு அருளால் அவர்கள் இந்த அருள் அனுபவத்தை பெறுகிறார்கள். அப்போ சுடரார் அருளால் இருள் நீங்க சுடரார் அருள் பெற்ற அடியவர்கள் இருள் நீங்கோய் என்ன செஞ்சாங்க? கடலே அணைய ஆனந்தம் கண்டாரெல்லாம் கவர்ந்துண்ணேன். நான் என்ன செஞ்சேன்? இடரே பெருக்கி ஏசற்று இங்கு இருத்தல் அழகோ. கொஞ்சம் கூட கவலை இல்லாமல், இந்த உடல் எதற்கு எடுத்தோம், இந்த உயிர் எதற்கு வந்தது, ஆவியோட ஆக்கை கசிந்து கனிந்து உருக பெறக்கூடிய இந்த ஆவியும், இந்த உடலும், இந்த உடமை எல்லாமும் எதற்கு வந்தது?
இந்த புண்புலால் நாற்றத்திற்குள் நின்று புழுங்கி தவிப்பதற்காகவா வந்தது? இந்த உடல் எதற்கு எடுத்தது? அந்த உடலை எடுத்ததனுடைய பலன் என்ன, அதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறதுக்கு, இடரே பெருக்கி ஏசற்றுங்கு இருத்தல் அழகோ, அடிநாயேன் உடையாய், நான் நாய் அடிநாயேன், என்ன அடிநாயேன், அதில் முதல்ல என்ன சொன்னார், புலை நாயேன்னாரு, இப்போ அடிநாயேங்கிறார். தன்னை எவ்வளவு தாழ்த்திக்கிறார் பாருங்க. நமக்கு எந்த விதமான ஞானம் கிடையாது, பக்தி கிடையாது, வைராக்கியம் கிடையாது, அல்லது ஒரு சொத்துனாலும் உண்டா நமக்கு, அதுவும் கிடையாது. ஆனால் இப்போ மலைய அளவு சொத்து உண்டு, அவ்வளவு அரச போக்கியங்கள் உண்டு, அவ்வளவு அதிகார வர்க்கங்கள் உண்டு, அத்தனையும் துச்சனும் மதித்து தூக்கி போட்டுட்டு மிக எளிமையாக அடிநாய், கடை நாய், ஊர் நாய், தெரு நாய், எதுக்கு அடிநாய் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, இடரே பெருக்கி ஏசற்றுங்கிருத்தல் அழகோ அடிநாயேன், உன்னுடைய அருள் அனுபவத்திற்கு ஏங்கி அடி அடி அனுபவத்தை பெற துடித்த இந்த நாய் தகுதி இல்லை, ஆனால் நீ தகுதி படுத்துவா என்ற ஒரு நினைப்பில் அடிநாயேன் அழுது அரற்றுகின்றேன். எனக்கு அழுக வந்தது உன்னை பெறுவதற்காக வேண்டிதான். இத்தனை காலமும் பொண்ணுக்கு ஏங்கிட்டேன், பொருளுக்கு ஏங்கிட்டேன், மண்ணுக்கு ஏங்கிட்டேன், ஏதோ செஞ்சிட்டேன், இப்போ அடிநாய் நான் அழுது அரற்றுகின்றேன். எதற்கு அழுது அரற்றுகின்றேன், இடரே பெருக்கி ஏசற்றுங்கிருத்தல் அழகோ அடிநாயேன் உடையாய், நீயே அருளுதி, நான் உன்னுடைய உடைமை பொருள், நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். எதற்கு அருள் செய்ய வேண்டும், நான் உன்னுடைய அருள் அனுபவத்தை பெற்று சுடரார் அருளால் சுடர் என்ன எனக்குள்ளே ஏற்றக்கூடிய சுடர் மூலமாக, இந்த சுடர் அருள் மூலமாக நான் ஞானத்தை பெற வேண்டும், அதற்கு நீ எனக்கு கருணை பண்ண வேண்டும். அதனால் இடரே பெருக்கி ஏசற்றுங்கு இருத்தல், நான் வந்து சாதாரண நாய் மாதிரி இடர் பெருக்கி ஏசற்று கவலை இல்லாமல் இங்கே அது நாய் என்ன செய்யும், கக்குனதை நக்கும், நக்குனதை கக்கும், இதே தான் அதனுடைய பழப்பு. அதனால் நான் வந்து அடி நாய் மாதிரி நான் வந்து ஏசற்று இந்த உலகியல் துன்பத்தை இன்ப துன்பங்கள் நுகர்வுக்கு ஆட்பட்டு நான் இருந்துடக்கூடாது. நான் எனக்குள்ளேயே சுடரார் அருளால் இருள் நீங்கி ஒளி பெறுவதற்கு நீ எனக்கு கருணை செய்ய வேண்டும். ஏன்னால் நான் உன்னை உடையவன் சரணடைந்திருக்கிறேன், உன்னுடைய உடைமையை பாதுகாப்பது உடையவனான உனக்கு அழகு. அதனால் நான் இடரே பெருக்கி ஏசற்றுங்கிருத்தல் அழகோ அடிநாயேன் உடையாய், நீயே அருளுதி, எனக்கு உன்னை தவிர வேறு கதி கிடையாது. ஏன்னா இந்த உறவினர்கள்லாம் இப்போ நம்ம கஜேந்திர மோட்சத்தில் சொன்னேன், இந்த உறவினர்கள்லாம் வந்து வருவாங்க, கொஞ்சம் நேரம் முயற்சி பண்ணுவாங்க, அவ்வளோதான் அவங்க முயற்சி. அமலநாதிபிரான் நிற்க மற்ற தெய்வம் உளரோ, நீங்கள் எந்த தெய்வத்தை கையெடுத்தாலும் இவன் நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி, காலங்காலமாக கடைசி உயிரை கடைத்தேற்று வரைக்கும் நின்று கொண்டிருக்கிற மாதிரி வேற யாரும் நின்று கொண்டு இருக்க மாட்டாங்க. அதனால் நான் வந்து இடரே பெருக்கி ஏசற்றுங்கிருத்தல் அழகோ அடிநாயேன் உடையாய், நீயே அருளுதி, நீயா பார்த்து எனக்கு அருள் செய்ய வேண்டும், நீயே அருளுதி என்று உணர்த்தாது ஒளிந்தே கழிந்தொழிந்தேன். இப்போ இந்த உணர்வு நிலையை இறைவன் உணர்த்த வேண்டும். அடிநாய் பெறக்கூடிய உணர்வு நிலையை இறைவன் உணர்த்தினால்தான் நம்ம பெற முடியும். நாம அதை உணர்ந்து கொண்டு நான் அருள் அனுபவம் பெறப்போகிறேனே, அருள் அனுபவம் பெற்றேன்னு யாரும் சொல்ல முடியாது. இறைவன் உணர்த்த ஒரு உயிர் உணர வேண்டும், இதுதான் உயிரினுடைய தன்மை. அந்த உயிர் தானே முயன்று தானே அருளால் எல்லாம் பெற்றுக்கொண்டு நம்ம நினைக்கக்கூடாது. அதனால் நான் உடையாய் நீயே அருளுதி என்று உணர்த்துவது ஒளிந்தே கழிந்தொழிந்தேன். நீ எனக்கு உணர்த்தாது ஒளிந்தால் நான் கழிந்து ஒளிந்தேன், நீ உணர்த்தினால் நான் சுடர் பெருக்கி அருள் பெறுவேன். அப்போ நீ எனக்கு வந்து உணர்த்த வேண்டும் என்பதான பகுதி தான் இந்த பகுதி. இதை இறைவனே நமக்கு அருளி செய்து இந்த அருளிப்பாட்டினால் நமக்கு இவ்வளோ கருணை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். அப்போ ஒவ்வொரு உயிரும் இறைவன் உணர்த்தாது போனால் ஒளிந்து கழிந்து விடுவோம், இறைவன் உணர்த்தினால் ஒளிந்து போக மாட்டோம், கழிந்து போக மாட்டோம். சுடரார் அருளால் இருள் நீங்கி ஜோதியாக நாம் அந்த ஜோதியை அடைவதற்கு நமக்குள்ளே எழக்கூடிய என்னுள் எழு ஜோதியை நாம் பெருக்கிக் கொள்ளுவோம் அப்படிங்கிறதான பகுதி இது. கடலே அணைய ஆனந்தம் கண்டாரெல்லாம் கவர்ந்தொன்ன, இடரே பெருக்கிய சற்றுங்கு இருத்தல் அழகோ அடிநாயே உடையாய், நாயே அருளிதி என்று உணர்த்தாது ஒளிந்தே கழிந்தொழிந்தேன். சுடரார் அருளால் இருள் நீங்க ஜோதியினித்தான் துணியாய், அந்த இருள் நீங்குவதற்கு ஜோதியாக இருந்து இறைவன் கருணை செய்ய வேண்டும் என்பதான பகுதி இது.